மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு. மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்து டவுன் சைட் போகிறத பார்க்கையில் புரிஞ்சிக்க முடியுது. இந்த சார்ட் வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் வருது, ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. எல்லாருக்குமே மார்க்கெட்டை பார்க்கையில் ஒரு ஐடியா இருக்கும், மார்க்கெட் ஏறுதா இறங்குதா அப்படின்றத. பட் என்ட்ரி எடுக்கிறதுல தான் குழப்பமே ஏற்படும். இந்த சார்ட் வந்து ஒரு ரோபோட்டிக்காக நமக்கு இது மார்க்கெட்டோட மூமெண்ட்டை அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். அனலைஸ் பண்ணி எங்கே என்ட்ரி எடுக்கலாம், டார்கெட் எங்கே வச்சுக்கலாம், அதாவது பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நமக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துரும். அதுவும் லைவாகவே நமக்கு கிடச்சிரும். நமக்கு லைவாக மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கப்ப இது கேண்டிலோட மூமெண்ட்டை டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி கால்ஸ் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட்டடாக கன்வெர்ட் பண்ணி இதில் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுபடி பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். பார்க்குறக்கும் இந்த க்ரீன் கலர் ரெட் கலர் அப்படின்ற மாதிரி சிக்னல் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த கலர் வந்து அந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரெட் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் நமக்குரிய என்ட்ரி பாயிண்ட் லைன். செல் அட் 47,022. கீழே இருக்கிறது ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, செகண்ட் டாரட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. இதில் வர்ற என்ட்ரி பாயிண்ட்டை யூஸ் பண்ணி மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம், ப்ரோக்கர் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணி ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும். இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில்லே பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட் வந்து இப்போதைக்கு டவுன் சைட் இறங்கிட்டு, அதுக்கப்புறம் இப்போ ரெக்கவரி கொடுத்து என்ட்ரி பாயிண்ட்டில் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஸோ டெய்லி வீடியோ பார்க்குறீங்களே, ஆக்சுவலி நம்ம டெய்லி பேசிஸில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் இந்த சேனலில். ஸோ டெய்லி நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் பார்த்துட்ருப்பீங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸை கொடுத்துட்ருக்கோம். அந்த கால்ஸ் வச்சு தான் நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ண போகிறீங்க. 7 மினிட் ஆஃப் ட்ரேடிங், அதாவது 7 கேண்டிலில் நமக்கு 100 பாயிண்ட் பிரேக் அவுட் ஆகுது. அடுத்து 10 o'clock அப்புறம் ஃபர்ஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகுது. அதாவது மொதல் 7 நிமிஷத்துலே நமக்கு மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு 2 மினிட்ஸ் அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்ட இருந்தாலும் நல்ல டவுன் இறங்கி 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஹெவி வால்டாலிட்டி, அப் அண்ட் டவுன் போயிட்டு வந்துட்டே இருந்தது. இப்போ தான் ஃபைனலாக அந்த ஃபர்ஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுது. ஆப்ஷன் சார்ட் பார்க்குறோம், 46,900 புட் ஆப்ஷன், ஒரு வீக்லி எக்ஸ்பைரி தான் பார்க்குறோம். 162 வந்தது, நமக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில்லே 210 கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு, 50 பாயிண்ட் மூவ்மெண்ட். அடுத்து 7 மினிட்ல 220 கிராஸ் ஓவர் பண்ணியிருக்கு. பட் இப்போ நமக்கு பாருங்கள், ஃபஸ்ட் டாரட்டே அங்கே அச்சீவ் ஆயிருக்கு, 120 பாயிண்ட் கிட்ட மூவ்மெண்ட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனால் இங்கே 210 தான் இருக்குது. இதுதான் ஒரு ப்ரீமியம் கரையிறதுக்குரிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ப்ரீமியம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கையில் அந்த 7 நிமிஷத்தில் 100 பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60-70 பாயிண்ட் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ நமக்கு 120 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்தாலுமே அந்த இடைப்பட்ட நேரத்தில் ப்ரீமியம் அப்படியே ரெடியூஸ் ஆனதுனால இப்போ நமக்கு 50 பாயிண்ட் தான் அதிகபட்சமாகவே கொடுத்துருக்கு. ஸோ ஆப்ஷனோட ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இதுதான். பட் நம்ம அதுக்கு தான் எப்பவுமே சேஃபாக ஒரு 40 பாயிண்ட் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். கம்மியான பாயிண்ட் வச்சு ட்ரேட் பண்ணையில தான் ஆப்ஷனில் நம்மளால் ஈஸியாக கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கிடைச்ச அந்த சார்ட்டில் கால்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது ஒரு சார்ட்டுன்றதுனால நீங்கள் என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம், லைக் சில்வரோ ரிலையன்ஸோ எது வேணுமோ சேஞ்ச் பண்ணியும் பார்த்துக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி சிக்னல் வரும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.